மாணவ கண்வணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் தமிழாசிரியர் மாணவ கண்வணிகளே கடந்த காணொலி காட்சியில் பனிரெண்டாம் வகுப்பு பாடத்தில் இயல் ஆறில் சிலப்பதிகாரம் பாடத்தில் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்துட்டே இருந்தோம் கடைசியாக நம்ம காணொலி காட்சியில் பார்த்த பகுதி வந்து இசைக்கருவிகள் ஒழித்த முறை என்ற மன்னனப்பாடலை பார்த்தோம் மேலும் வந்து இந்த காணொலி காட்சியில் மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல் எவ்வாறு மாதவி மன்னனிடம் பரிசு பெடுறான் அதாவது அரங்க அந்த அரங்கத்தில் இந்த ஸ்டேஜில் மாதவியினுடைய நடனத்தை பார்த்து மன்னன் வந்து அவனுக்கு என்னவெல்லாம் பரிசு தர்றான் என்ன பட்டம் சூட்டுகிறான் என்பதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் மாணவ கண் மாணவ கண்மணிகளே பாருங்கள் பொன்னியல் பூங்கோடி புரிந்துடன் வகுத்தன அப்படின்னா பொன்னியல் அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட அதாவது அந்த ஆசிரியர் இந்த இடத்துல வந்து பூங்குடி என்பவள் யார் அப்படின்னா மாதவி எப்படி வர்ணிக்கிறாருன்னா பொன்னியல் அதாவது பொன்னால் செய்யப்பட்ட அப்படின்னு வர்ணிக்கிறார் பொன்னியல் பூங்குடி புரிந்துடன் வகுத்தன அதாவது அவள் வந்து எந்த முறையை வந்து வகுத்து அவள் நாட்டியம் ஆடினாலோ சரியா நாட்டினம் நாட்டியம் ஆடியது போல நாட்டிய நல் நூல் நன்கு கடைபிடித்து காட்டினல் ஆதலின் நாட்டியத்தில் அந்த நூலில் நாட்டியம் என்று ஆடக்கூடிய அந்த முறையை எந்த நூலில் இருந்து கடைபிடித்தாலோ அதாவது எவ்வாறு முறையாக பயிற்சி பெற்றாலோ அந்த வழியிலேயே அவள் என்ன செஞ்சுருக்கா சிறப்பாக சரி அனைவரும் மகிழும்படி சிறப்பாக ஆடி காட்டினல் அப்படின்னு சொல்லி இந்த மூணு வரியினுடைய பொருளை கூடுறாங்க மாணவ கண்மணிகளே இதில் பொன்னால் என்பது பொன்னால் செய்யப்பட்ட பூங்குடி பூங்குடி என்பது யாரு மாதவியை குறிக்கக்கூடியது மாதவி நூலில் எவ்வாறு சொல்லப்பட்டதோ அந்த முறையின்படி ஆடி காண்பித்தாள் என்பது இதனுடைய பொருள் மாணவர்களே இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலி காட்சியில் காண்போம் மாணவர்களே நன்றி